வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் தாரகை அத்தியாயம் 14. ட்ரேசி விம்மி விம்மி அழுதாள். இழந்துவிட்ட குழந்தையை எண்ணி அழுதாள். கேடுகட்ட உலகத்தை எண்ணி அழுதாள். உடம்பு முத்தத்தையும் கிடுகிடுக்க வைப்பது போன்ற வெறுப்பு அவள் உள்ளத்தில் எழுந்தது. அவள் எண்ணங்கள் திகுதிகுவென்று கொழுந்து விட்டெறிந்தன. அந்த தீயில் எல்லா உணர்ச்சிகளும் கருகி சாம்பலாகி ஒன்றே ஒன்றுதான் மிஞ்சி நின்றது. பழிக்கு பழி. ஆனால் தனது அறையில் இருந்த அந்த மூன்று பெண்களுக்கு எதிராக அல்ல, அவர்களும் இவளைப் போலவே பலியாடுகள். அவள் பழிவாங்க எண்ணியது அந்த ஆண்களை. அவளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த, அவளுடைய வாழ்க்கையை நாசம் செய்த ரொமானோ. இப்படி ஒரு அழகான மகள் இருப்பது அம்மா சொல்லவே இல்லையே. ஆர்சட்டி ரொமானோ வேலை செய்கிறது ஆர்சட்டிக்காக. நியூ ஆர்லியன்ஸ் நகரத்தை ஆட்டி போடப்போ ஆர்சட்டி தான். பேரி போப் குற்றம் செய்தது ஒப்புக்கொண்டது நீதிமன்றம் உன்னை மன்னிக்கும். ஜட்ஜ் லாரன்ஸ் உனக்கு 15 வருடம் சிறை தண்டனை விதிக்கிறேன். இவர்கள் தான் அவளுடைய பகைவர்கள். பிறகு இருக்கவே இருக்கிறான் சார்ல்ஸ். அவன் சொல்வதை காது கொடுத்து கேட்கக்கூட தயாராக இல்லாதவன். உனக்கு அவ்வளோ பணம் இருக்கிறீங்கன்னா என்னிடம் சொல்லியிருக்கலாமே. நீ இப்படிப்பட்டவள் நீ உள்ளதை நான் அறிந்து கொள்ளாமல் போனேனே. குழந்தையா, அதை என்ன வேணவும் செய்துக்கோ. இவர்களை பழி தீர்க்காமல் விடமாட்டேன். ஒவ்வொருவரையும் எப்படி செய்யப்போகிறோம் அது அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் பழி வாங்கப் போகிறோம் என்று மட்டும் அவளுக்கு தெரிந்தது. நாளைய தினம் என்று ஒன்று வருமானால். காலம் என்பது அர்த்தமில்லாததாக போய்விட்டது. ட்ரேசி அடைபட்டிருந்த தனிமை சிறையில் மருந்துக்கு கூட வெளிச்சம் கிடையாது. எனவே இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. இந்த சிறையில் எத்தனை காலமாக அடைபட்டிருக்கிறோம் என்று கணக்கும் தெரியவில்லை. கதவின் அடிப்புறத்திலிருந்து பொந்து வழியாக சில்லிட்டு போன உணவுகள் உள்ளே தள்ளப்படும். பசி என்பது சுத்தமாக மறந்துவிட்டது ட்ரேசிக்கு. இருந்தாலும் ஒவ்வொரு கவலத்தையும் வலுக்கட்டாயமாக விழுங்கினால் நீ சாப்பிட்டாக வேண்டும். இல்லாவிடில் இங்கே உயிரோடு இருக்க முடியாது என்று நீர்கிரோக்காரி சொன்னது நினைவுக்கு வந்தது. இன்று அது புரிந்தது. தாம் திட்டமிட்டிருப்பதை நிறைவேற்ற வேண்டுமானால் உடம்பின் ஒவ்வொரு அணுவிலும் பலம் இருக்க வேண்டும் என்பதை அவள் இப்போது உணர்ந்து கொண்டாள். 15 வருட சிறை தண்டனை. பணம் கிடையாது, நண்பர்கள் கிடையாது, எந்தவித உதவியும் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேறொருவராய் இருந்தால் இத்துடன் நம் வாழ்க்கை முடிந்தது என்று எண்ணியிருப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள்ளே ஓர் ஊற்றுக்கிணறு இருப்பது போல அவளுக்கு சக்தி வளர்ந்தது. எப்படியும் தான் உயிர் வாழத்தான் போகிறேன் என்று அவள் தனக்குள் சொல்லிக்கொண்டாள். தைரியமே என் கவசம். வேறு எந்த துணையுமின்றி தனியாக நான் என் எதிரிகளை சந்திப்பேன். அயர்லாந்துக்காரர்களின் இரத்தமும் பிரிட்டிஷ்காரர்களின் இரத்தமும் ஸ்காட்லாந்துக்காரர்களின் இரத்தமும் என் உடம்பில் கலந்து ஓடுகிறது. அந்த என் முன்னோர்களின் தலை சிறந்த குணங்கள் அறிவு, தைரியம், மன உறுதி ஆகியவை எனக்கும் இருக்கின்றன. அவர்களைப் போலவே நானும் வாழ்ந்து காட்டுவேன். என் முன்னோர்கள் பஞ்சங்களையும் கொள்ளை நோய்களையும் வெள்ளங்களையும் எதிர்நின்று சமாளித்து உயிர் வாழ்ந்தார்கள். நானும் அவர்களைப் போலவே வென்று காட்டுவேன். ஆடு மேய்த்தவர்கள், வேட்டைக்காரர்கள், விவசாயிகள், வியாபாரிகள், டாக்டர்கள், ஆசிரியர்கள், இப்படி பல்வேறு முன்னோர்களின் ஆவிகள் தன்னோடு இந்த இருட்டு பொந்தில் இருப்பது போல் ட்ரேசி உணர்ந்தால் இன்று அவளில் ஒரு பாகமாக அவர்கள் இருக்கிறார்கள். உங்கள் நம்பிக்கையை நான் பொய்ப்பிக்க மாட்டேன். இருட்டை நோக்கி கிசுகிசுத்தாள் ட்ரேசி. எப்படி தப்பிப்பது என்று திட்டமிடத் தொடங்கினாள். அதற்கு முதல் வேலையாக தன் உடம்பை பழையபடி வலு உள்ளதாக செய்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தாள். அவள் இருந்த அறை மிக குறுகலாக இருந்தது. இங்கே விஸ்தாரமான உடற்பயிற்சிகள் செய்வது இயலாத காரியம். ஆனால் அவள் ஏற்கனவே கற்றிருந்த கராத்தே பயிற்சிகளை செய்வது எளிது. அதற்கு அதிக இடம் தேவையில்லை. ஆரம்ப பயிற்சிகளை செய்ய தொடங்கினால் லாகவமாகவும் மெதுவாகவும் செய்ய முடிந்தது. தன் ஆசானின் கட்டளை குரல்கள் இப்போது கூட ஒலிப்பது போல் இருந்தது அவளுக்கு. ஒரு சுற்று முடிக்க 1 மணி நேரம் பிடித்தது. அது முடிந்தபோது ட்ரேசி முற்ற முழுக்க களைத்து போனாள். ஆனால் ஒவ்வொரு காலையும் பிற்பகலும் பயிற்சிகளை செய்ய செய்ய உடம்பு இஷ்டப்படி வளைந்தது. தேகம் பலமடைந்தது. உடலுக்கு பயிற்சி செய்யாத நேரங்களில் மனத்துக்கு பயிற்சி தரத் தொடங்கினாள். இருட்டில் படுத்தபடி சிக்கலான கணக்குகளை போட்டு பார்த்தாள். தான் வேலை பார்த்த பேங்கில் உள்ள கம்ப்யூட்டரை மனதுக்குள் இயக்கினாள். நெட்டுருவாகி இருந்த கவிதைகளை ஒப்பித்தாள். கல்லூரியில் நடித்த நாடகங்களின் வசனங்களை சொன்னால் வெவ்வேறு குரல்களை வெவ்வேறு உச்சரிப்பில் சொல்ல அவளுக்கு தெரியும். அதுபோல இன்றும் பேசி பார்த்தால் ஒரு முறை அவளை ஹாலிவுட் தரகர ஒரு திரைப்படத்தில் நடிப்பதற்கு அழைத்தார். ரொம்ப நன்றி, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். பத்திரிகைகளில் பெயர் அடிப்படுத்த பிடிக்காது என்று மறுத்துவிட்டாள்.
இன்று காலை பேப்பரில் நீ தான் தலைப்பு செய்தி என்று சார்ல்ஸ் சொன்னது ஞாபகம் வந்தது. அவனை பற்றிய நினைவுகளை ஒதுக்கி தள்ளினான். இப்போதைக்கு மனத்தின் சில கதவுகளை மூடியே வைக்க வேண்டும். வேறு சில உளப்பயிற்சிகளையும் செய்தான். மிக மிக அசாத்தியமான விஷயத்தை மிக மிக அசாத்தியமான நபருக்கு கற்பிப்பது எப்படி? உதாரணமாக, கத்தோலிக்கர்களும் ப்ராட்டஸ்டன்ட்களும் உள்ள வித்தியாசத்தை ஒரு எறும்புக்கு கற்பிப்பது. பூமி சூரியனை சுற்றுகிறது என்பதை ஒரு வண்டுக்கு புரிய வைப்பது. கம்யூனிசத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் உள்ள வேற்றுமையை ஒரு பூனைக்கு விளக்குவது. இப்படியெல்லாம் பயிற்சிகள் செய்த போதிலும் ஒரே ஒரு விஷயத்தில்தான் அவள் உள்ளம் வேரூன்றி இருந்தது. ஒவ்வொருவராக தன் பகையவர்களை ஒழிப்பது எப்படி என்பதே அது. இந்த தனிமை சிறையில் எவ்வளவு கைதிகள் மனமுடிந்து செத்திருக்கிறார்கள் ட்ரேசிக்கு தெரியாது. அப்படியே தெரிந்திருந்தாலும் அவளுக்கு அதை பற்றி கவலை இல்லை. 7வது நாள் கதவு திறக்கப்பட்டது. குபீரென்று பாய்ந்த வெளிச்சம் ட்ரேசியின் கண்களை கூச வைத்தது. ஒரு காவலால் வெளியே நின்றிருந்தான். எழுந்தவா என்று உள்ளே வந்து அவளுக்கு உதவியாக கையை நீட்டினான். ட்ரேசி தானே சரையலன் எழுந்து எந்த துணையும் இன்றி நடந்து வெளியே செல்வது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதே தனிமை சிறையிலிருந்து பல கைதிகளை அவன் வெளியேற்றி அழைத்தும் சென்றதுண்டு. அவர்கள் ஒன்று ஒடிந்து போயிருப்பார்கள் அல்லது எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். இந்த கைதியிடம் இரண்டும் காணப்படவில்லையே. இவரிடம் கண்ணியம் தென்பட்டது, ஒரு தன்னம்பிக்கை தெரிந்தது. அதெல்லாம் இந்த சிறையில் கேள்விப்பட்டராத விஷயம். ட்ரேசி வெளியே சென்று நின்று கொண்டு கண்களை அந்த வெளிச்சத்துக்கு பழக்கி கொண்டாள். ரேங்கம்மா என்ன அழகான பொண்ணு என்று காவலாளி எண்ணிக்கொண்டான். கொஞ்சம் குளித்து ட்ரெஸ் செய்து கொண்டானால் ஜம் என்று எங்கே வேண்டுமானாலும் கூட்டிக் கொண்டு போகலாம். சில சலுகைகள் காட்டினால் போதும், மசைந்து விடுவாள். உன்னை போல அழகான பொண்ணு இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடாது என்றான் ட்ரேசியிடம். நீ நானும் சிநேகிதமாக இருப்போம். உனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இன்னொரு தரம் வராமல் நான் பார்த்துக்கிறேன். ட்ரேசி அவனை முறைத்து பார்த்தாள். அந்த பார்வையை கண்டதுமே இந்த பேச்சை தொடரக்கூடாது என்பது அவனுக்கு புரிந்துவிட்டது. மாடிக்கு அவளை அழைத்துச் சென்று ஒரு காவல்காரியிடம் ஒப்படைத்தான். காவல்காரி முகம் சுழித்து, கடவுளே என்ன நாத்தன் ஆடுற, உள்ள போய் குளித்து தொலை, அழுக்கு ட்ரெஸ்ஸுகளெல்லாம் குளித்தி போடுறேன் என்றாள். குளிர்ந்த நீரில் ஷவர் குளியல் ட்ரேசிக்கு அற்புதமாக இருந்தது. முடியை நனைத்து கல் போன்ற சோப்பில் தலை அழுந்த தேய்த்து கொண்டாள். துவட்டி கொண்டு வேறு உடை அணிந்து கொண்ட போது காவல்காரி அவளுக்காக காத்திருந்தாள். வாட, உன்னை பார்க்க வேணுமா என்றாள். இதே சொற்களை முந்தின தடவை கேட்டபோது தனக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது என்று நம்பினோமே. இனி ஒருபோதும் அந்த மாதிரி அசட்டுத்தனமான நம்ப மாட்டேன். வார்டன் ஜார்ஜ் அறைக்குள் அவள் நுழைந்தபோது ஜன்னலுக்கு அருகே அவள் நின்றிருந்தார். திரும்பி அவளை நோக்கினார். கோரமா ப்ளீஸ் என்றார். ட்ரேசி ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தாள். ஒரு மாநாட்டுக்காக நான் வாஷிங்டனுக்கு போயிருந்தேன். இன்று காலையில் தான் வந்தேன். என்ன நடந்ததுன்னு ரிப்போர்ட் தந்திருக்காங்க. உன்னை தனிமை சிறைக்கு அனுப்பியிருக்கக்கூடாது என்றார். அவள் அவரையே பார்த்தவாறு உட்கார்ந்திருந்தாள். உள்ளத்து உணர்ச்சிகளை காட்டும் முடியாக அவள் முகத்தில் எந்த சலனமும் இருக்கவில்லை. மேஜை மீது இருந்த காகிதத்தை ஒருமுறை பார்த்தார் வார்டன். உன்னை பலாத்காரப்படுத்தியிருக்கிறாங்கன்ற இந்த ரிப்போர்ட் கூறுறது? இல்லை சார் என்றார் ட்ரேசி. புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக அவர் தலையாட்டினார். பயம் புரியுது. ஆனால் இந்த சிறைச்சாலைக்கு நான் தான் நிர்வாகியை தவிர இதை கைதிகள் நிர்வாகம் நடத்துவதற்கு விடமாட்டேன். உனக்கு தீங்கிழைத்தவர்களை நான் தண்டிக்க விரும்புகிறேன். ஆனால் அதற்கு நீ வாக்குமூலம் கொடுக்கணும். உனக்கு பாதுகாப்பு தர ஏற்பாடு செய்கிறேன். உண்மையில் என்ன நடந்தது என்பதையும் யார் அதற்கு பொறுப்பாளி என்பதையும் உள்ளது உள்ளபடி சொல்லு. அவர் கண்களை நேருக்கு நேர் சந்தித்தாள் ட்ரேசி. நான் தான் சார் பொறுப்பாளி. கட்டிலிருந்து விழுந்து விட்டதுனாலே தான் காய ஏற்பட்டது. வார்டன் முகத்தில் ஏமாற்றம் படர்வது ட்ரேசிக்கு தெரிந்தது. நிச்சயமாக தான் சொல்கிறியா? ஆமாம் சார். உன் மனம் மாறப்போகிறதில்ல? மாறாது சார். வார்டன் ஜார்ஜ் பெருமிச்சு விட்டார். நல்லது. உன்னை வேறொரு அறைக்கு அனுப்பி வைக்கிறேன். வேறு அறைக்கு மாற்ற வேண்டாம் சார். அவர் மேலும் வியப்புடன் அவளை பார்த்தார். பழைய அறைக்கே மறுபடியும் போகிறேங்கிற? ஆமாம் சார். அவருக்கு புதிராக இருந்தது. ஒருவேளை எல்லா அமளியும் இந்த பெண்ணை வரவழைத்து கொண்டது தானோ என்னவோ. இந்த பொம்பளை கைதிகள் என்ன நினைக்கிறார்கள், என்ன பண்ணுகிறார்கள் என்று கடவுளுக்கு தான் வெளிச்சம். எங்காவது ஆண் கைதிகள் உள்ள சிறைச்சாலைக்கு நம்மை மாற்றினால் நன்றாயிருக்கும் என்று அவர் நினைத்து கொண்டதானால் அவர் மனைவிக்கும் சரி அவருடைய குழந்தை சிறுமி ஏமிக்கும் சரி இந்த இடம் ரொம்ப பிடித்திருந்தது. எதிரில் உட்கார்ந்திருக்கும் இளம் பெண்ணை தர்ம சங்கத்துடன் நோக்கினார். சரி நீ போகலாம், ஆனால் வம்பு எதுவும் வரவழைத்துக்கொள்ளாமல் இருனா? சரி சார். ட்ரேசி தன் பழைய அறையை அடைந்ததும் ரகசியமாக ஒரு காரியம் செய்தாள். தொடரும்.